ஹே கைஸ், நான் உங்கள் ஹவாக் மோகன். நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக என்ன ஒரு சோகமாகவும் பார்த்தீங்க வந்து பப்ஜி. பப்ஜியை வந்து பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இன்னும் வந்து சர்வர்லாம் இன்னும் லாக் பண்ணல. ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்லேருந்து மட்டும் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து தெலந்திலேயே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பப்ஜிக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து ஃபவுஜின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப் வந்துருக்கு. ஸோ அது வந்து எப்படி இருக்கும், எப்படி வரும், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக கீழே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பால் இல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றும் நோட்டீஸில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாதிரியே சொல்லியிருந்த மாதிரி பப்ஜி வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நான் வந்து நீங்கள் வந்து போன வீடியோலேயே வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை இன்னும் பார்க்கலாம். இங்கே மேலே ஐ பண்ண லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்க்குறோங்க. இன்னும் வரல, இங்கே தான். ஓகே, ஸோ நான் வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து பப்ஜியை பற்றி சொல்லிட்டேன், கண்டிப்பாக பேன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை வந்து யாருமே நம்பலை. கமெண்ட்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி வந்து இன்னும் பேன் ஆகலை அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து போட்டிருக்கீங்க. இப்போ வந்து போட்டவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து பப்ஜி வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாமல் ஃபோனில் எப்போ டிக்டாக் நடந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். டிக்டாக்ல வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிக்டாக் வந்து ஃபஸ்ட் வந்து பேன் பண்ணாங்க, ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் டிக்டாக் வந்து நார்மலாக வந்து அடுத்த கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணல, ஒரு அவங்களோட நெட்ஒர்க்கையும் வந்து லாக் பண்ணிட்டாங்க. நெட்ஒர்க் லாக் பண்ணாங்க. இப்போ வந்து ஏர்டெல், வோடாஃபோன், ஜியோ அந்த மாதிரி வந்து எத்தனை சிம் கார்டு நெட்ஒர்க்ஸ்லாம் இருக்கோ அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஆப்புக்கு மட்டும் வந்து அவங்க வந்து நெட் நம்ம டேட்டா வந்து போவிடாமல் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து டிக்டாக் வந்து பண்ணாங்க. ஸோ அதனால நோ நெட்ஒர்க் கனெக்ஷன் சொல்லி வந்து நம்ம வந்து 59 ஆப்ஸ் வந்து பேன் சொல்லிட்டு வந்துச்சு. இதுக்காக வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோ நான் சொல்லிட்டேன் வந்து பப்ஜி பேன் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி வந்து பார்க்குறோம் இப்போ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி வந்து அந்த மாதிரி தான், டிக்டாக்கும் அந்த மாதிரி தான் வந்து பேன் பண்ணாங்க. தென் ஸோ இப்போ வந்து பப்ஜி தான் அந்த கதை வந்து நான் வந்து 1 மந்த் பிஃபோராகவே நான் சொல்லிட்டேன் இந்த கதை வந்து இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி வந்து இப்போயே நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஃபவுஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது வந்து எப்போன்னு பார்த்தா வந்து அக்டோபர் 8 நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்ஷயகுமார் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருக்கார். ஃபவுஜினா வந்து எஃப்னா ஃபியர்லெஸ், ஏன்னா அண்டு யூக்கு வந்து யூனிடெட், அப்புறம் ஜிக்கு வந்து காட்ஸ்ன்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்காங்க ஃபவுஜி. ஸோ அந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுஜியோட அந்த ஃபஸ்ட்டு வந்து போஸ்டர் சொல்லுவாங்க. ஸோ அதோட லுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட பிக்சர் ஃபஸ்ட் லுக் எடுத்து வந்து இதில் வச்சிருக்கா மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களோட விஷயம். ஸோ அது வந்து அவங்கள தான் அந்த வந்து பார்க்கணும், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்படிலாம் சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து மீம்ஸு ட்ரோல்லாம் நிறையா பண்ணியிருந்தா இருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் லேட்டு தான் அந்த வீடியோ போடுறதுக்கு. ஃபவுஜின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்லே ஜீன் ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே எடுத்துகிட்டு ஃபவுஜி சொல்லிட்டு அந்த மாதிரி போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வந்து சொல்லி நிறைய மீம் வந்து போட்டிருக்காங்க, நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போயே நடந்துன்னு இருக்குது. அந்த ஃபவுஜி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து பப்ஜிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக மாற்றாக வந்து வரும்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு இந்தியன் கேமிங் தான் அது வந்து சொல்லிட்டு ஒரு அக்ஷயகுமார் வந்து என்ன சொல்கிறாங்க, நடிகர் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி உங்களோட சட்டத்து கீழ் தான் நம்ம பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்க சட்டத்தோட அது கீழே தான் வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். ஏன்னா வந்து இந்தியன் மற்ற நாட்டுக்கிட்ட போயிட்டு கேம்ஸ் விளையாடுறதோட நம்ம இந்தியன் வந்து தயாரிக்கிற கேமை வந்து நம்ம விளையாட வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இந்தியன் ரூல்ஸு கேமிங் பேர் வந்து சொல்லிட்டு அதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அக்ஷயகுமார் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அது பார்த்தா இதுதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் வந்து நிறைய டையாக வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அந்த நான் சொல்லியிருக்கேன் அந்த ஃபவுஜியோட இன்டர்ஃபேஸ்லாம் இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட ட்ரெய்லர் தான் இது பார்த்தீங்கன்னா. பேராஷூட்லேருந்து குதிக்கிறாங்க பப்ஜி மாதிரியே. அதே மாதிரி 4 பேர் ஸ்குவாடாக வராங்க, மல்டிப்ளேயர்ஸோடு விளையாடலாம். பட் எனக்கு இதில் ஒரு என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம பப்ஜின்னு எத்தினா 100 பேர் வந்து ஒரு மேப்பில் இறக்கிடுவாங்க ஒரு ஐலாண்டில். அந்த ஐலாண்ட்லேருந்து யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அதை சிக்கன் டின்னர் சொல்லி நம்ம முடிவு பண்ணோம். பட் இந்த ஆப்பில் வந்து எப்படின்னு பார்த்தா 4 இந்தியன்ஸ், 4 சைனா அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அந்த ட்ரெய்லர் அப்படியே பாருங்கள் நல்லா. எதுவுமே பொறுமையாக நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வர வந்து 100% வந்து இதில் வந்து ஒரு வருமானம் வந்து இவங்களுக்கு வரும். இந்த கேமுக்கு வர்றதுலேருந்து 20% வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இந்தியன் ஆர்மி இந்தியன் மிலிட்ரிக்கு வந்து இவங்க வந்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க.
இன்னும் வந்து மேலும் வந்து நிறைய வந்து இவங்க சொல்கிறாங்க, பட் இதெல்லாம் வந்து நடக்குமானு தெரில. பட் பப்ஜி அளவுக்கு வந்து கிராஃபிக்ஸ் டிசைன்லாம் வந்து அடிச்சிக்க முடியாது, பட் வந்து எப்படி தான் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் எல்லோரும் வெயிட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோன்னு காதுனா ஒரு 1 மந்த் ஆகும். ஸோ அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்தாங்க, நம்மளும் வெயிட் பண்ணுவோம். நல்லா தான் கொடுத்துருக்காங்க தெரியல ஆனால், பட் எது வந்து ஒரிஜினல்னு சொல்லிட்டு வந்து அஃபிஷியலாக வந்து எதுவுமே சொல்லலை, எதுவுமே வந்து விடவும் விடலை. ஸோ இனிமேல்ட்டு போகிறத பார்த்தா தெரியும், போட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது பார்க்க, ஆனால் 4vs4 மாதிரி தான் இருக்குது. என்ன தெரியல, பார்ப்போம் கேம் வந்தோடனே ஒரு ரிவ்யூ போட்டுடலாம். ஆனால் பப்ஜி வந்து எவ்வளோ ட்ரெய்லர் வருமோ அதே மாதிரி வந்து பவுஜின்னு சொல்லி நிறைய ட்ரெய்லர் வந்து போட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே வந்து ஒத்தினும் கிடையாது, ஃபேக் தான். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட எல்லை, நம்மளோட இந்தியா எல்லையும் சைனா, இது வந்து எதுக்காக உருவாக பேஸ், எதோட பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டாங்க, அதோட சைனாக்கும் நம்ம இந்தியாவுக்கும் பார்டருக்கும் நடந்த ஒரு எல்லை போகிற சண்டைக்காக தான் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எப்போதா அவங்க 2 மாதத்தில் வந்து இது பண்ணியிருக்காங்க, பப்ஜி பேன் ஆகி வந்து 2 மாதத்தில் எப்படி ஒரு கேம் பண்ணுவாங்கன்னா வந்து எப்போதான் உருவாக்கியிருக்கிற கேமு. ஸோ வந்து பப்ஜி எப்போ பேன் ஆகும் நாங்கள் வந்து அப்போ ரிலீஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு வந்து அவங்க சவாலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வந்து பப்ஜி பார்த்தீங்கன்னா வந்து ஆப் ஸ்டோர்லேயோ ப்ளே ஸ்டோர்லயோ நான் சொன்னால் வந்து இல்லை, இப்போ நீங்கள் பப்ஜின்னு சர்ச் பண்ணால் பப்ஜி பப்ஜி மொபைல் லைக்லாம் சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க, ஆப் ஸ்டோர்லேயும் எடுத்துட்டாங்க, ப்ளே ஸ்டோர்லேயும் எடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பட் யூஸ் பண்ணலாம், விளையாடலாம், எல்லாமே பண்ணலாம். பட் வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள், ஒரு 2 or 3 days வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஏர்டெல் ஜியோ வோடாஃபோன் ஐடியா எல்லா நெட்வொர்க் காரங்களாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா போகாத மாதிரி லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனால் நெட்ஒர்க் கனெக்ஷன் வந்து ஃபெயில்டு ரிட்ரை ரிட்ரை எரர் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு வரோம். ஸோ நம்ம இந்தியாவில் கண்டிப்பாக வந்து பப்ஜி வந்து வராது. ஸோ இது கட்ட மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய என்ன பண்ணுவாங்க, இதே இருந்தாலும் வந்து ஃப்ரீ ஃபயர் கால் ஆஃப் டியூட்டியும் வந்து வந்து சேர்க்க போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்ன வந்து இன்னும் தெரியல, கண்டிப்பாக அதையும் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 118 ஆப் கீழே அதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணால் தட்டி விட்ருங்க, அப்படிலாம் டிஸ்லைக் பண்ணால் தட்டி விட்ருங்க. இந்த மாதிரி வேறு வீடியோ வேணும்னு சொல்லுவாங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பில் ஐக்கன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.